வணக்கம். கனமழை காரணமாக மும்பையில் இரண்டு இடங்களில் சுவர் சரிந்து விழுந்து விபத்து, 15 பேர் பலியான பரிதாபம். கனமழை காரணமாக மும்பையில் இரண்டு இடங்களில் சுவர் சரிந்து விழுந்ததில் 15 பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை வடமாநிலங்களில் தீவிரம் அடைய தொடங்கியுள்ளது. டெல்லி மும்பையில் கடந்த இரண்டு நாட்களாக தீவிரமாக மழை பெய்து வருகிறது. மும்பையில் கடந்த 24 மணி நேரமாக அதிதீவிர கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலையில் இருந்து மாலை வரை மட்டும் மும்பையில் பல்வேறு இடங்களில் 120 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதன் பின் இரவு நேரத்திலும் விடாமல் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலையில் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சி அளித்தது. மும்பையின் தாழ்வான தெற்கு பகுதிகளில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியது. முட்டி அளவிற்கு சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் அங்கு மேலும் இரண்டு நாட்களுக்கு அதிதீவிர கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பையில் இரண்டு இடங்களில் சுவர் சரிந்து விழுந்ததில் 15 பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செம்பூர் விக்ரோலி பகுதியில் கனமழையால் சுவர் சரிந்து விழுந்ததில் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. செம்பூர் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக வீடுகள் இடிந்து விழுந்ததில் 10 பேர் பலியானார்கள். விக்ரோலி பகுதியில் மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்து 5 பேர் பலியானார்கள். நேற்று இரவு இந்த சம்பவங்கள் நடந்தாலும் அப்போது மழை பெய்ததாலும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டது. இரண்டு பகுதிகளிலும் தற்போது மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பவ இடத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 10 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.